நாகை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை கழிவறையில் தண்ணீர் வசதி முறையாக இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நாகை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள் நோயாளிகளாக 300க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த சில தினங்களாக குடிநீர் மற்றும் கழிவறையில் தண்ணீர் வசதி முறையாக இல்லை என்று நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கடும் பாதிப்புக்கு உள்ளான நோயாளிகள் அருகில் உள்ள பேருந்து நிலையம் மற்றும் பிற பகுதிகளில் உள்ள கட்டண கழிவறைகளை பயன்படுத்த வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து கழிவறையில் முறையான சுகாதார வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மாவட்ட மருத்துவக் கல்லூரியிலேயே சரியான வசதி இல்லாததற்கு சமூக ஆர்வலர்களும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். அஞ்சு மணி நேரத்துக்கு இதுவரைக்கும் தண்ணி வரல. பாருங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, முடியாமல் வெளியே தூக்கிட்டு போய் போகிறது வர்றது. இப்போ நான் போயிட்டு இப்போ தான் வந்தேன். நான் ரொம்ப கொஞ்சம் போய் பார்க்க சொல்லுங்கள் சார், அதிகாரிகள் எவ்வளோ மோசமாக நிறையா இருக்குது பார்க்க சொல்லுங்கள் சார். தயவு செய்து கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் சார்.